ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு எல்டர் அப்யூஸ் அவேர்னஸ் டே. அப்படின்னா எல்டர்ஸ் வயசானவங்கள அவங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறோம், துன்புறுத்துகிறோம், அதுக்கான அவேர்னஸ் டே தான் ஜூன் 15 வந்து நம்ம வந்து ஒரு அனுசரிக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா அக்சஸ் டு ஜஸ்டிஸ், அவங்களுக்காக ஒரு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னால் எப்படி சொல்கிற நீதி கிடைக்கிறதுக்காக. ஓகேவா, அவங்களுக்காக நீதி கிடைக்கிறதுக்காக. இது வந்து யார் வந்து யாரோட ரெக்வஸ்ட் மூலிமா நம்ம பண்ணுறோன்னா இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் எல்டர் அப்யூஸ், என்ஐபிஇ, அவங்களோட ரெக்வஸ்ட்டு கீழே தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். செகண்ட் என்விஷன் யூரோப், இது என்னன்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அவங்க வந்து ஒரு ஸ்டடி வந்து இது பண்ணியிருக்காங்க வீனஸ்க்காக. அவங்களோட மிஷன் என்னென்னா வீனஸ், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு சேட்டலைட் மாதிரி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளானெட்டுக்கு. இதுக்கு வந்து 2030 பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஏ வில் அண்டர்டேக் திஸ் மிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் நாசா ஒரு ஹெல்ப் வச்சு இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஒலிவியா அப்படின்ற ஆப்ரேஷன் ஒலிவியா எதுக்கு பண்ணுறாங்கன்னா டு ப்ரொடெக்ட் த ஆலிவ் ரிட்லி டர்டல்ஸ் இன் ஒடிசா. ஆலிவ் ரிட்லி டர்டல்ஸுங்கிறது பசிஃபிக் ஓஷன்லேருந்து ஒடிசாவுக்கு வந்து அதோடைய ப்ரீடிங் டைம் இருக்குல்ல, அந்த டைம் முட்டையிடுற டைமில் மட்டும் ஒடிசா கடற்கரையில் வந்து தன்னோட எக்கை லே பண்ணிவிட்டு திரும்பவும் அது பசிஃபிக் ஓஷனுக்கே போயிடும். இந்த சீசன் வந்து நம்ம அதுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, நம்ம வந்து அதை பாதுகாப்போம். அதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் ஒலிவியா அப்படின்னு சொல்கிறோம். ஆலிவ் ரிட்லிங்கிறது ஒரு ஸ்பீஷியஸான டர்டில்ஸ், ஆமைகள். ஓகேவா, திஸ் வாஸ் ஸ்டார்டட் பை இந்தியன் கோஸ்ட் கார்டு ஃபஸ்ட் இயர்லி. இது எப்போது யாரால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட்ஸ் அவங்களால தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1980s ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வருஷம் இந்த ஆலிவ் ரிட்லி டர்டில்ஸை பாதுகாக்கிறதுக்காக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பிளட் டோனார் டே. பிளட் டோனார் டேனால் நமக்கு தெரியும், பிளட் டொனேஷன். ஜூன் 14 வந்து நம்ம இதை வந்து அப்சர்வ் பண்ணுறோம், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். எதுக்காகனா இப்போ நம்ம யாருக்காவது பிளட்டு கொடுக்கணும், இல்லை அவங்க ஏதாவது ஒரு அர்ஜென்சியில் இருக்கும்போது பிளட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட பிளட்டை அவங்களுக்கு சேஃபாக போகணும், அதுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு எப்படி சேஃபாக இருக்கணும், பிளட்டு எப்படி சேஃபாக யார் யாருக்கு யார் யாரும் கொடுக்கணும், அந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஜூன் 14 நம்ம வந்து அனுசரிக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து யார் யார் பண்ணுறாங்க, ஜாயிண்ட் இனிஷியேட்டிவாக யார் யார் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, உலக சுகாதார மையம் இருக்கலாம் அவங்க, அப்புறமேட்டு செஞ்சிலுவை சங்கம், அப்புறம் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸ்னால் செம்பிரை சங்கம், கிரசன்ட்னா பிறை, கிரசன்ட் சொசைட்டிஸ் அவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நியூ அட்லாண்டிக் சார்ட்டர். அட்லாண்டிக் சார்ட்டர் எதுக்கு யார் யாருக்கும் சைன் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் யூஎஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில் சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில், ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அவங்களுக்கு இடையில் சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அது அந்த சார்ட்டரை வந்து அதோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சும்மா இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு புதுசாக அதை வந்து ரினியூ பண்ணி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார்னா யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடனும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனும் தான். எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா கார்ன்வெல் இங்கிலாண்டில் ஒரு இடத்துல சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் அட்லாண்டிக் சார்ட்டர் 1941 சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். புதுசாக ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்றிருக்காரு இஸ்ரேலில், அவர் யாருன்னு பார்த்தோன்னா நஃப்தாலி பென்னட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து யார்னா ஃபார்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. எந்த பார்ட்டிலன்னு பார்த்தோன்னா யாமினா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியில் இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்கார். இவர் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தோன்னா பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்றவர். நெதன்யாகுங்கிறவர் வந்து லாங்கஸ்ட்டு ரொம்ப வருஷம் அங்கே ஒரு பிஎம்மாக இருந்தவர் இஸ்ரேலில், 12 கிட்ட இருந்திருக்கார். அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த நஃப்தாலி பென்னட்ங்கிறவர் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கார் இஸ்ரேலுக்கு. அடுத்து காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் இன் ஸ்ரீசேலம். ஸ்ரீசேலம்ன்ற பிளேஸ் வந்து குர்னூல் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அங்கே இருக்குது இந்த டெம்பிள். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் கண்ட மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருந்திருக்கு, அதை வந்து ரீவைவ்னால் புதுப்பிக்கிறதுக்காக, அதை புதுப்பிக்கிறதுக்காக பிரம்மரம்ப மல்லிகார்ஜுனா தேவஸ்தானம் அவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அவங்க அந்த புதுப்பிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அங்கே 6 sets ஆஃப் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அங்கே கிடச்சிருக்கு. அப்படின்னா 6 செட்டு செம்பு தகடுகள் அங்கே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 18 செம்பு இலைகள், செம்பால் செஞ்ச இலைகள் கூட அங்கே கிடச்சிருக்கு. இது எந்த காலத்தில் செஞ்சதுன்னு பார்த்தோன்னா
14-16 நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பைரவத் ஸ்ரீயா லால்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு 15 மீட்டர் ஒரு பெரிய உயரமான ஒரு மரம். இது வந்து காஃபி ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, இது இப்போ தான் இது ஃபஸ்ட்டு ரெக்கார்டாக இருக்குது இந்த இந்தியாவில். இந்த ஜீனஸ் வந்துட்டு பைரோஸ்ட்ரியா அப்படிங்கிற ஜீனஸ், இது மோஸ்ட்டாக எங்கே இந்த இதோடய ஸ்பீஷிஸ் ட்ரீஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மடகாஸ்கரில் தான் இருக்கும். இதுதான் அந்த பிளான்ட் பைரோஸ்ட்ரியா லால்ஜி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் இப்போ வந்து 7வது கட்டம் அகழ்வாராய்ச்சி போயிட்டுருக்கு. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குழந்தையோட எலும்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாவிலன்னு பார்த்தா மணலூர் அப்படின்ற ஏரியாவில். இதுவரையும் கொந்தகை மட்டும்தான் பரியல் சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பரியல் சைட்னால் இறந்தவங்களை புதைக்கிற இடம். ஆனால் மணலூரில் ஒரு எலும்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழடி, அகரம், மணலூர் அதெல்லாம் வந்துட்டு மக்கள் வாழ்விடம், வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7வது கட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஹோம் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு புக்கோட டைட்டில். அவங்க யாருன்னா அமர்த்தியா சென் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர். அவங்களோட மெமரிஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க அந்த புக் எழுதியிருக்காங்க. அது எப்போ பப்ளிஷ் ஆகுனா ஜூலை. இது யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் அப்படிங்கிறவங்க பப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.